ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நம்ம கூல் கேப்டன் தோனியை பற்றின ஒரு சிறு தகவல்கள் கிரிக்கெட்ல இருந்து தோனி வந்து ஓய்வு பெறப்போவதாக வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரவிட்டுருக்க தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் லீட்சில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வி கண்டு தொடரை இழந்தது இந்த ஆட்டம் முடிந்து வீரர்கள் வெளியே திரும்பும் போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பரும் முன்னாள் கேப்டனுமாகிய தோனி நடுவரிடம் இருந்து ஒரு பந்தை கேட்டு வாங்கினார் வழக்கமாக வெற்றி பெறும் அணியின் வீரர்கள்தான் பந்து அல்லது ஸ்டெம்பை எடுத்து செல்வார்கள் தோல்வி கண்ட ஆட்டத்தில் தோனி பந்தை வாங்கியதாலும் அவரது பேட்டிங் இந்த தொடரில் மந்தமாக இருந்ததாகவும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து அவர் வந்து வெளியேறப்போவதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவி வருகிறது இது குறித்து இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி சொல்லிவிடு என்னான்னு பார்த்தோம்னா தோனி ஓய்வு பெறப்போவதாக சொல்வது முட்டாள்தனமானது அவர் எங்கு போகப் போவது இல்லை பந்து வீச்சு பயிற்சியாளர் பரத் அருணிடம் பந்தின் தன்மையை காட்டுவதற்காக எடுத்து வந்தார் பந்தி நிலையை பார்த்து ஆடுகளத்தின் பொதுவான தன்மையை அறிந்து கொள்ளவோ அவர் பந்தை வாங்கினார் மற்றபடி எதுவும் இல்லை என்று அவர் தெரிவிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ